பரம்பரை அப்படின்னா என்ன, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பரம்பரை என்றால் தலைமுறை என்று பொருள், சரிங்களா? அப்போ தலைமுறைனா ஏழு தலைமுறை இருக்குங்க. அந்த ஏழையும் ஒன்பை ஒன்றை பார்க்கலாங்களா? முதல்ல பாருங்கள், நாம் இருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி தலைமுறையை அப்பா அம்மா, அதுக்கு முன்னாடி தலைமுறை பாட்டுன்னு பாட்டி, அதானே? அதுக்கு முந்தின தலைமுறையை எப்படி அழைக்கிறாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா பூட்டன் பூட்டி, அதுக்கு முந்தின தலைமுறை ஓட்டன் ஓட்டி, அதுக்கு முந்தின தலைமுறை சேயோல் சேயோன், அந்த ஏழாவது தலைமுறை இருக்கு இல்லைங்களா, அதான் நம்மளுக்கு முன்னே ஏழாவது தலைமுறை, அதுக்கு பேர் தான் பரம்பரை. அதைத்தான் நம்ம பரம்பரைன்னு சொல்கிறோம். அப்போ பரம்பரை என்றால் தலைமுறை என்று பொருள். அந்த தலைமுறை வந்து ஏழு இருக்குது, அந்த ஏழு தான் சொல்லியிருக்கோம். இது டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுகளில் யூனிட் 8 இருக்கு இல்லைங்களா, தமிழ் சமூகம், அந்த அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கலாம். கேள்வி பெரும்பாலும் எப்படி பண்ண சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லலாம், சரிங்களா? இவ்வளோதாங்க இருக்குது. தேங்க்யூ.